அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது நம்முடைய தொடர் வீடியோக்களின் அடிப்படையில் தசை அமைப்புகள், ஏழாம் அதிபதி எப்படி எந்த நிலைமையில் இருந்தால் அவருடைய தசையில் நன்மை செய்வார் என்பதன் அடிப்படைக்கு அடுத்ததாக எட்டாம் அதிபதி எந்த நிலையில் இருந்தால் நல்லதுகள் கெட்டதுகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்புகளின் அடிப்படையில் என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பொதுவாகவே எட்டு என்று வந்துவிட்டாலே எல்லோருக்குமே ஒரு பயம் வந்துவிடும். எல்லா நிலையிலையும் அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமைப்பு, பொதுவாகவே அட்டமாதிபதி மாரகாதிபதி கேந்திர பாதகால் அமைப்புகளில் வந்து மிகப்பெரிய சங்கடங்கள் நடக்கும் என்பது ஒரு நிலையில் உண்மையில் தெரிவது. மாரகாதிபதி தசை அட்டமாதிபதி புக்தி போன்ற அமைப்புகளில் தான் மாரகம் என்கின்ற மரணம், மரணத்திற்கு நிகரான துன்பங்கள் போன்றவைகள் நடக்கின்றன அப்படிங்கிறதையும் தெளிவாகவே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில். அப்போ அட்டமாதிபதி என்பவர் எல்லா நிலைகளிலும் கெடுபலங்களை செய்து விடுவாரா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆறாம் அதிபதி தரக்கூடிய கெடுதலை விட அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை எட்டாம் அதிபதி தன்னுடைய தசையில் தந்து விடுவதில்லை. எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற ஒரு சில நிலையில் ஒருவரை திடீர் கோடீஸ்வரன் ஆக்குவது, ஒரு நிலையில் உழைக்காமலே வரக்கூடிய வருமானங்கள் அத்தனையும் அங்கே எட்டாம் இடத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. ஆறாம் இடத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு அடிமை வேலை செய்ய வைப்பதை தவிர வேறு எந்த விதத்திலும் நல்ல பலன்கள் இல்லை என்றாலும் கூட எட்டாம் இடத்தில் அப்படி இல்லை. எட்டாம் இடத்தில் சில பல நற்பலன்கள், நல்ல அமைப்புகள், ஒருவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், புதையல் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக எட்டாம் இடத்தில் உண்டு. எட்டாம் அதிபதியே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எடுத்த இடத்துல எட்டாம் அதிபதி அப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னு சொல்ல வேண்டாம். எட்டாம் அதிபதி இரண்டு வகைப்படுவார். அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இடங்களில் இருந்தால் நன்மை என்கின்ற நம்முடைய மூல நூல்களின் விதிகளை இன்னும் சற்று ஆழமாக சென்று அங்கே அவர்கள் நட்பு நிலைகளில் இருந்தால் மட்டுமே நன்மை என்று துல்லியமாக சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான் இப்போது திரையில் தெரியக்கூடிய கட்டங்கள் சூரியன் 3, 10, 11 இருந்தால் மட்டுமே நன்மை என்பதை குறித்து காட்டியிருக்கிறேன். ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் மகரத்திற்கு 3 இருந்தால் குருவோட வீட்டில் இருப்பார், 10 இருந்தால் நீச்சமாக இருப்பாரே இருந்துட்டு போறார். ஸ்தானபலம் என்று சொல்லப்படக்கூடிய அதற்கு இணையான திக்பலத்தை அங்கே அடைகிறார். நுணுக்கம் 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 நுணுக்கம், ஜோதிடமே நுணுக்கம். சூரியன் நீச்சமாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சூரியனுடைய சகல அமைப்புகளையும் அங்கே கிடைத்து கொண்டிருக்கும். நல்ல தகப்பனா மகர லக்னக்காரருக்கு இருப்பார். நம்முடைய தமிழக அமைச்சரவையிலேயே மகர லக்னமாகி சூரியன் நீச்சமான 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 2 நீடித்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய தமிழக அமைச்சரவையில் தற்போது இருக்கிறார்கள். ஆக எங்கே ஸ்தான பலத்தை பொருத்தி பார்ப்பது, எங்கே திக்பலத்தை பொருத்தி பார்ப்பது, திருக்பலத்தை எங்கே அடிப்படையாக கொள்வது, கால அயன சேஷ்ட பலங்கள் போன்றவைகள் என்ன, அதனை அடுத்து நான் உச்சக்கட்ட அமைப்பாக சொல்லக்கூடிய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் எப்படி எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை வச்சு தான் ப்ரெடிக்ஷன். இந்த இடத்துல கன்னி லக்னம் விருச்சிக லக்னம் ஆகிய 2 அமைப்புகளை போட்டிருக்கிறேன். முதல்ல விருச்சிக லக்னத்தை பாருங்க. விருச்சிக லக்னத்திற்கு சந்திரன் சனி புதன் செவ்வாய் ஆகிய அமைப்புகளை போட்டிருக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா எட்டாம் இந்த இடத்துல சந்திரனை அமாவாசை சந்திரனாக கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது எட்டாம் இடத்தில் சூரியனோ 10 இடத்தில் சூரியனோ இருக்கிறார்கள். விருச்சிக லக்னத்திற்கு சந்திரன் சனி புதன் செவ்வாய் 4 பேரும் இங்கே இருக்க சந்திரனுக்கு புதனுக்கு ஆகாத கிரகம் அது அம்மாவாகிய சந்திரன் தான். அவர் ஒளி எழுந்த நிலையில் இருக்கும்போது கடுமையான கெடுபலங்களை செய்வார். அப்போ விருச்சிக லக்னத்திற்கு சந்திரன் இருள் சந்திரன் ஆகி அப்போது தான் அமாவாசையிலிருந்து வெளியே வந்த சந்திரன், அல்லது அமாவாசையிலேயே இருக்கக்கூடிய சந்திரன், அல்லது அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற மிக நெருங்கிவிட்ட சந்திரன், இந்த அமைப்புகளில் அவர் இருக்கும்போது இங்கே சுபராகிய ரிஷப லக்னத்தின் 8 அதிபதியை போட்டிருக்கிறேன். இப்போதுதான் விளக்கத்தை சொன்னேன். 8 6 இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அங்கே 6 இடத்தில் பாவத்துவமாக இருக்கக்கூடாது. இந்த லக்னத்தின் ரிஷப லக்னத்தின் மாரகாதிபதியாகிய செவ்வாய் வழக்கம் போல எல்லா கிரகத்தையும் கிரகணமாக்கக்கூடிய இருள் தன்மையாக்கக்கூடிய ராகு, செவ்வாய் ராகு கூட சேர்ந்திருக்கிறார். சனியை நாம் போடலை. சனி இந்த இடத்துல உச்சமாவார், ஸ்தான பலத்தை பெறுவார். ஒரு நிலையில் ரிஷப லக்னத்தின் ராஜயோகாதிபதியாக சனி
ஒரு நிலையில் யாரோடு சேர்கிறாரோ அவர் ஆதிபத்திய விசேஷங்களை காரக கெடுதல்களை செய்வார். ஆகவே நான் கவனமாக சனியை தவிர்த்திருக்கிறேன். ஆயினும்